விரைவு செய்திகள். திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த திருமூர்த்தி அணையிலிருந்து இரண்டாம் போக பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மு பி சுவாமிநாதன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், மாவட்ட ஆட்சியர் வினோத் ஆகியோர் மின் மோட்டாரை இயக்கி அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டனர். 94,201 ஏக்கர் நிலம் பாசனம் பெறும் வகையில் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. உதகமண்டலம் திட்டக்கல் பகுதியில் சுதந்திர அமிர்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக விவசாயிகளுக்கு மண் அரிப்பு கட்டுப்பாடு முறைகளை செயல்படுத்துவது குறித்த 3 நாள் பயிற்சி முகாம் இன்று தொடங்கியது. நிகழ்ச்சியில் பேசிய இந்திய மண் மற்றும் நீர் பாதுகாப்பு நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி மணிவண்ணன், நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் ஆண்டிற்கு 68,000 ஹெக்டேரில் மண் அரிப்பு ஏற்படுவதாகவும், இதனால் 40 டன் அளவிற்கு மண் இழப்பு ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசு துறைகளின் சார்பில் எக்ஸல் மற்றும் பாச்சல் பாவை ஆகிய கல்வி நிறுவனங்களின் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2022 தீர்வரங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. குமாரபாளையம் எக்ஸல் கல்லூரி மற்றும் பாச்சல் பாவை கல்லூரி ஆகியவற்றில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குமாரபாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை சிஐஐ மண்டல தலைவர் துரை பழனிசாமி தொடங்கி வைத்தார். பாச்சல் பாவை கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை தமிழக அரசின் தொழில் மற்றும் வணிகத்துறை இணை இயக்குநர் பாஸ்கரன் தொடங்கி வைத்தார். இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் மற்றும் ஸ்வீடன் நாட்டின் வான் போக்குவரத்து சேவை அமைப்பும் இணைந்து விமானவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் புதுதில்லியில் இன்று கையெழுத்திட்டன. இரு நாடுகளுக்கிடையே விமான போக்குவரத்து சார்ந்த நிபுணத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ளவும், ஸ்வீடனின் புதிய கண்டுபிடிப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்தவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வழிவகை செய்யும். இந்நிகழ்ச்சியில் இந்திய விமான நிலையங்கள் ஆணையம், விமான போக்குவரத்து மேலாண்மை மற்றும் விமான போக்குவரத்து கழக கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் ஆயுர் ஸ்வஸ்தியா திட்டத்தின் கீழ் இரத்த சோகைக்கான சிறப்பு இலவச மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் மற்றும் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த முகாமை தேசிய சித்த மருத்துவ இயக்குநர் மீனார் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவியரின் எடை, உயரம், இரத்தத்தின் அளவு ஆகியவை பரிசோதிக்கப்பட்டு இலவசமாக மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டன. இதில் தேசிய சித்த மருத்துவ நிறுவன இணை பேராசிரியர் இளஞ்சேகரன், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் கண்தானம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 20 மீட்டர் நீள கண் ஓவியத்தை கல்லூரி மாணவிகள் வரைந்துள்ளனர். ஆண்டுதோறும் இம்மாதம் 25ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தேசிய கண்தான விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில், அதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகராட்சி அலுவலகம் எதிரே கல்லூரி மாணவிகள் 12 மணி நேரத்தில் மாபெரும் கண் ஓவியத்தை வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர்.